ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோ எதை பற்றினா, நாங்கள் வந்து கொடைக்கானல் போயிருந்தோம். அதாவது என்னென்னா, ஒரு 1 மந்த் பிஃபோர் முன்னாடின்னு நினைக்கிறேன் போயிருந்தோம். பட் என்னென்னா, மேலே வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பிளேஸுங்க. அதாவது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இயற்கை. அதாவது ஊட்டி நான் நிறைய டைம் போயிட்டு வருவேன், ஆனவனா பைக்கில் ஆனவனா நாங்கள் பசங்களை சேர்ந்து போயிட்டு வருவோம். பட் கொடைக்கானல் வந்து போகிறப்போ வந்து டே பைக்கெலாம் அங்கே போக முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி பாதி பிளான் கேன்சல் ஆயிரும். சரி, நான் நினைப்பேன் என்னடா கொடைக்கானல் இது கூட இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க. பட் ஆனால் உண்மையிலுமே அங்கே கொடைக்கானல் ஓட்டுற டிரைவர்ஸ்லாம் வந்து உண்மையிலுமே ஒரு பாராட்டியே ஆகணுங்க. ஆனால் அவ்வளோ ஒரு இதில் செம்மையாக ஓட்டுறாங்க. உண்மையிலுமே வந்து நம்மளுக்கு கண்ணே தெரிய மாட்டேது மேகம் மட்டத்தில், பட் அவங்க அவ்வளோ தூரம் ஓட்டுறாங்க, சூப்பராக இருந்துச்சு. சரி வாங்க, அது அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா மோயர் பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்குறப்போ செம்ம சூப்பராக இருக்குங்க. பட் என்ட்ரன்ஸ் 10 ரூபா தான் இருக்கிறாங்க. பட் என்ன ஒரே ஒரு எனக்கு சேடான ஒரு விஷயம்னா, பாத்ரூம் அதாவது பாத்ரூம் எமர்ஜென்சி. இப்போ ஊட்டிலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல ஃப்ரீ தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். அங்கே வந்து எதுவுமே அமௌண்ட் சார்ஜ் பண்ணவே மாட்டாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் அது மட்டும் கொஞ்சம் எனக்கு சேடாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்போ நான் ஓம இதாக சொல்கிறேன்னா, நம்ம ஜென்ஸ் நம்மளுக்கே வந்து என்னென்னா ஒரு அவசரத்துக்கு எங்காவது போகணும் அதுனா எங்கே வேணாலும் இது பண்ணலாம். பட் அங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு, எல்லாம் இது பண்ணாங்க. பட் என்னென்னா அது இந்த சார்ஜ் இதுக்கு சார்ஜ் பண்ணுறப்ப தான் நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இதுக்கெலாம் வந்து காசு ஆக்கிட்டீங்களா, அதுக்குன்னே வந்து 100 ரூபா செலவா 100-150 ரூபா வந்து எடுத்து வச்சிடணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அது கிளைமேட் பிளேஸ்னால நம்மளுக்கு பாத்ரூம் அடிக்கடி வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு சேடான ஒரே ஒரு இது வந்து அது மட்டும் தான் தப்பாக போட்டுச்சு, மற்றபடி எதுவுமே இல்லைங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஏதாவது மாற்றினாங்கன்னா பரவாயில்ல. அதை தாண்டி வந்து வியூ பாயிண்ட்டு எல்லாமே வந்து சூப்பர். உண்மையிலுமே வந்து யாராவது பார்க்காம இருந்தீங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள். பட் நான் கொடைக்கானல் போகணும்னு நினச்சப்பெல்லாம் வந்து போகவே முடியாது. பட் ஏகப்பட்ட பைன் மரக்கள்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து குணா குகை எல்லா இதுலேயும் இங்கே என்னென்னா மினிமம் சார்ஜ் ஒரு 10 ரூபா 15 ரூபா. பட் அவங்களுக்கு சம்பளத்தையே கட்டுப்படி ஆகணும்னு தெரியல, பட் ஆனால் அது கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் இது மாதிரி டூரிசம் பிளேஸுக்கெலாம் போகிறப்ப வந்து எவ்வளோ செலவாகுன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப காசு இதெல்லாம் ஆகுங்க. பட் என்னென்னா ஊட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் ஏறி இறங்கினீங்கன்னா 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அந்த இதுக்கு. கவர்மெண்ட் அது ரொம்ப ப்ரொவைட் பண்ணியிருக்கும். பட் கொடைக்கானல் வந்து அது என்ன விஷயம் தெரியலங்க. ஏன்னா கொடைக்கானல் வந்து ஹில் ஸ்டேஷன் ரொம்ப பெருசுனால அங்கே வந்து அங்கே போய் கண்டிப்பாக கார் புக் பண்ணால் மட்டுமே வந்து சுற்றி பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா வந்து எல்லாமே ஒவ்வொரு பிளேஸும் வந்து தூரம் தூரமாக இருக்கும். ஸோ வீக்கெண்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். ஸோ அதனால் நார்மல் டேஸில் போங்க. மினிமம் வந்து ஒரு நார்மல் டேஸில் போனீங்கன்னா கார் வாடகை நாங்கள் எவ்வளோக்குனா ஆடி 18 அப்போ போனோம்னு நினைக்கிறேன். ஆடி 18 அப்போ தான் போனோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 18 பிளேஸ் போக சுற்றி காமிச்சாங்க, 1000 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ரொம்ப இதாக இருந்துச்சு. காலையிலேருந்து ஒரு 5 மணி நேரம் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. உண்மையில ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து மோயர் பாயிண்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலுமே வேற லெவலில் இருக்கும். அதே மாதிரி வந்து உங்கள் நேரத்துக்கு வந்து அந்த பனிமூட்டை எதுவும் இல்லாட்டி இருந்தால் சூப்பராக இருக்குங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது மோயர் பாயிண்ட், அதனால தான் நான் மோயர் பாயிண்ட்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அங்கே பைன் மரக்காடு. உண்மையிலுமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷூட்டிங்லாம் வந்து அங்கே அந்த பைன் மரக்காடு வந்து கொடைக்கானல் தான் எடுப்பாங்களாம்மா. ஸோ அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. யாராவது கொடைக்கானல் விசிட் பண்ணி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து தயவுசெஞ்சு போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். பட் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, பஸ் அங்கே வசதி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. என்ன தான் லாங்காக இருந்தாலும் அங்கே வந்து பஸ் வசதி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் வந்து ஒரு இது. ஊட்டி கம்பேர் பண்ணுறப்ப வந்து அதுதான் வந்து கொடைக்கானல் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகாதுக்கு ரீசன். ஊட்டியில் வந்து நிறைய ஆளுங்க இருப்பாங்க, அதாவது நீங்கள் போகிறதில்ல. பட் கொடைக்கானல் வந்து ட்ரிப்பு போகிறது எண்ணிக்கையே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் நார்மல் டேஸில் போனதுனால மேபி அப்படி தெரிஞ்சிருக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குன்னு. பட் வீக்கெண்ட்லாம் போனால் ஃபுல் மேலுமே க்ரௌடாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் நானும் வீக்கெண்டில் போகணுந்தாங்க இருக்கேன். பட் பார்க்கலாம் ஏதோ டைம். அதுக்கப்புறம் வந்து நீங்களும் வந்து பட்ஜெட்லாம் பார்க்காதீங்க. ஒரு நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட 4 பேர் போனோம். சரி, 3 பேர் அப்பா அம்மா நானும் போனோம், 3 பேர் போனோம். நல்லாவே அங்கே ஆடம்பரமாக செலவு பண்ணோம், எல்லாமே இது பண்ணோம். மினிமம் ஒரு அதிகபட்சம் ஒரு 4 ரூபா அது ஆச்சுங்க, 5 ரூபா ஆச்சுங்க. அதுக்கு தான் அந்த ரூட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா பழனியிலேருந்து அங்கே இருந்து பக்கங்க. ஸோ அதே மாதிரி வந்து கொடைக்கானல் போயிட்டு வரப்போ பழனியை பார்த்துட்டு வாங்க. நாங்கள் வரப்போ ராஜலங்கரம் பண்ணியிருந்தாங்க, உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.